வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கேர்ள் பிளாக் சேனல். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம், அதாவது நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், பெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ பெட் கட்டுறது லீகலா இல்லீகலா? நிறைய பேர் வந்துட்டு பெட் கட்டுறது இல்லீகல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா பெட்டுமே வந்துட்டு இல்லீகல் நம்ம சொல்ல முடியாது, ஒரு சில பெட்ஸ் வந்துட்டு லீகலும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி பெட் அப்படின்றதோட லீகல் டேர்ம், அதாவது லா வேர்ட் பெட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்ற பார்த்துடலாம். ஸோ அதோட லா வேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா பேகர். ஓகே, இப்போ பெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபேமஸாக ஒரு பெட்டு தெரிஞ்சுக்கும். லைக் எப்படி சொல்கிறது, நைட்டு 9 மணிக்கு மழை பெய்யுண்டா அப்படின்னு நான் தம்பி கிட்ட கேட்டுன்னு வச்சுக்கோனேன். அவன் வந்துட்டு பதிலுக்கு இல்லை மழை பெய்யாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ நாங்கள் 2 வயசுமே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வரோம். லைக் எப்படி சொல்கிறது, மழை பெஞ்சால் அவன் வந்து எனக்கு 500 ரூபாய் தரணும், மழை பெய்யாட்டி நான் வந்து அவனுக்கு 500 ரூபாய் தரணும். இது வந்துட்டு காமனான பெட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும். ஸோ பெட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நமக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்கும். ஒரு சில வந்து நமக்கு டக்குன்னு கிளிக் ஆகுதுன்னு சொல்கிறது, ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கம்மி லாஸ் வச்சு இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு நிறையா கெயின் வச்சு பண்ணுற பெட்ஸ் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், லைக் நாளை காலைல வந்துட்டு இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்துட்டு இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பெட் கட்டுறேன். ஸோ அவங்க வந்துட்டு இல்லை இல்லை வெஸ்ட் இண்டீஸ் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் வரோம். லைக் என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா நான் வந்துட்டு உனக்கு 10 ரூபா தரேன், அதே வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இந்தியா தோத்து போயிடுச்சுன்னா நீ வந்துட்டு எனக்கு 5000 ரூபாய் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் பெட் தான். லைக் எப்படி சொல்கிறேன், ஒருத்தவங்க மேலே வந்துட்டு லெஸ் பர்டன் ஆஃப் அமௌண்ட்டை செலுத்துறதும், இன்னொருத்தவங்க மேலே ஹை பர்டன் ஆஃப் அமௌண்ட்டை செலுத்துறதும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் பெட்டு. இதிலே வந்துட்டு இன்னொரு டைப் ஆஃப் பெட்டும் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, அடுத்த நாள் வந்துட்டு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மேட்ச்சில் வந்துட்டு இந்தியா தான் வின் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதே டைமில் வந்துட்டு ஃப்ரெண்டு இல்லை இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியா தோற்று போயிடுச்சுன்னா நான் உனக்கு 5 ரூபா தரேன், சப்போஸ் இந்தியா ரீசிஸ்டன் எனக்கு காசே தர வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் பெட். ஸோ பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ காமனாக பெட்னா எப்படி சொல்கிறது, இது இதை பாஸ்ட்ல நடந்த விஷயமா இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயமா இருக்கலாம், இல்லை ப்ரெசன்ட்ல நடந்துட்டு இருக்க விஷயமா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு அன்சர்டன் திங்ஸ் மேலே நம்ம கட்ட வந்து ஹோப் வச்சு இல்லை இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் வந்துட்டு பெட். ஸோ இந்த பெட்டில் வந்துட்டு நம்ம வின் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி, இப்போ சப்போஸ் நம்ம லாஸ் பண்ணணும் வச்சுக்கோங்க, இப்போ நான் ஒரு 10000 ரூபாய்க்கு பெட் கட்டு நான் பெட்டில் தோற்று போயிடுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட அந்த டைமில் ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் 10000 ரூபா பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அந்த டைமில் வந்துட்டு என்கிட்ட 10000 ரூபா கையிலன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் பணமாக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட 10000 ரூபா மதிப்புள்ள ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை கூட கொடுத்துடலாம். ஸோ இதுதான் பேசிக்காக பெட் அப்படின்றது. இதில் வந்துட்டு ஏன் வந்துட்டு இதெல்லாம் கவர்மெண்ட் வந்துட்டு இல்லீகல் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்றது நமக்கு காமனாகவே தெரிஞ்சிருக்கும். லைக் அதுக்கு எக்ஸாம்லாம் இப்போ தான் இப்போதான் இந்த வீடியோ எடுத்து தான் கிளிக் ஆச்சு எனக்கு. இந்த பச்சைவன பூவின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த ஃபேமஸ் தனுஷ் பீஜியம் கூட வரல, லாஸ்டாக கிளைமேக்ஸில் கூட வர. ஸோ அந்த மூவியை கூட நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ லைக் இந்த மாதிரி மேட்ச் ஃபிக்ஸிங் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு பப்ளிக் மொராலிட்டிக்கு வந்துட்டு அகெயின்ஸ்டாக இருக்குல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு லாக்குள்ள இல்லை உங்களுக்கு நான் அட்மிஷன் தரேன் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு இம்போசிபிள் லான்னு கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, பப்ளிக் மாரலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு கவர்மெண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்துட்டு அட்மிஷன் கொடுக்கல. பட் அதே டைமில் ஒரு சில பெட்ஸுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பெட்ஸ் வந்துட்டு லீகலைஸாகவும் இருக்குது. அதெல்லாம் என்ன பெட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் இருக்குது ஏதாச்சும் விஷயம் வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் ஏதாச்சும் எரர்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.